இந்த உலகத்தில் சாதாரண மனிதனுக்கும் அதிசயம் அற்புதம் இதெல்லாமே நடக்கும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்குங்க. அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பூமியினுடைய நுரையீரல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதுல அடர்ந்த காடுகள் தான் கூடுதலாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இந்த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டில் ஒரு விமானம் அப்படிங்கிறது, ஒரு 4-7 நபர்கள் அடங்கிய ஒரு விமானம் அப்படிங்கிறது பறந்து போகுது. அதில் 4 குழந்தைகள், ஒரு குழந்தைக்கு வயசு 13, 11, 9, 11 மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 4 குழந்தைகள் ப்ளஸ் அவங்க அம்மா, ஒரு பைலட்டு, அவங்க கூட செய்கிற ஒரு ஏஜென்ட், இப்படி 7 பேர் போகிறாங்க. திடீர்னு அந்த விமானம் விபத்துக்குள்ளாகுது. அந்த விமானம் விபத்துக்குள்ளானதில் 3 பெரியவர்களும் இறந்துட்டாங்க. அதாவது அந்த பைலட் அப்போ இறந்துட்டார், அவங்க அம்மா அண்ட் ஒரு ஏஜென்ட் இருந்தாங்கன்னு சொன்னோம்ல, அவங்களும் இறந்துட்டாங்க. மீதம் இருந்தது 4 குழந்தைகள். இது நடந்தது 40 தினங்களுக்கு முன்னாடி. ஸோ நிறைய படைகள் போகிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் யாராவது எஞ்சியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3 நபர்கள் இறந்தாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஆனால் மீதம் இருக்கும் 4 குழந்தைகளுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதே தெரியலை. ரெஸ்கியூ மிஷன் எப்போவுமே ஆன்லேயே இருக்குது, நிறைய பேர் போயிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. ஆனால் 4 குழந்தைகளுடைய சடலமோ இல்லை 4 குழந்தைகள் உயிரிழந்ததுக்கான ஏதாவது வாய்ப்புகளோ எதுவுமே இல்லை. ஸோ ஏதாவது விலங்குகள் வந்து மொத்தமாக சாப்பிட்டுட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியும் விசாரணை நடந்துட்டு போகுது. ஏன்னா 10-20 நாள் ஆன உடனே அந்த குழந்தைகள் உயிரோடு இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா, அந்த குழந்தை இருக்கக்கூடிய இடம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் அந்த அமேசான் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளால் விடப்படுகிறது. ஆனால் அந்த ட்வீட் உடனே டிலீட் செய்யப்படுகிறது. இதை பார்த்துட்டே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு பயங்கர கன்ஃபியூஷன். உண்மையிலே அந்த குழந்தைகள் இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி 30 நாள் கடந்துருச்சு. 40வது நாளில் ஒரு அதிசயம் நடக்குது. அந்த குழந்தைகளுடைய இருப்பிடம் கண்டுபிடிக்கப்படுகிறது. நான் சொன்னேன், 13 வயசு, 9 வயசு, 4 வயசு, 11 மாசம். 13, 9, 4 வயசு, 11 மாசம். இந்த 4 குழந்தைகளும் உயிரோடு இருந்திருக்காங்க 40 நாட்களாக அந்த காட்டுக்குள்ளேயே. ஏதோ சாப்பிட்டுட்டு, ஏன்னா அவங்க இண்டிஜினியஸ் பீப்புள், அவங்க அந்த மலைவாழ் மக்கள், அவங்களுக்கு தெரியும் எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த 13 வயது குழந்தை ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது அந்த 3 குழந்தைகளையும் டேக் கேர் பண்ணிவிட்டு 40 நாட்கள் அந்த காட்டுக்குள்ளே இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது வரலாற்றில் இது மிக முக்கியமான ஒரு தினமாக பார்க்கப்படுகிறது. அதுவும் அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டில் காணாமல் போனவங்க திரும்ப கண்டுபிடிக்கப்படுறாங்க, ஃப்ளைட்டில் போனவங்க ஆக்சிடெண்ட் ஆகுது, அப்படி விழுந்த 3 நபர்கள் இறந்துடுறாங்க, மீதம் இருக்கும் 4 குழந்தைகள். ரொம்ப முக்கியமான ஒரு லெசனை இந்த இயற்கை நமக்கு கற்றுத்தருகிறது. இங்கே எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு கஷ்டத்தை அப்படியே தாண்டி வந்துட்டு தான் இருப்போம். இது நமக்கு மட்டும்தான் வந்துட்டுருக்குன்னு சொல்லி நினச்சிட்டு இருப்போம். உண்மையிலே இதை விட கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வரக்கூடிய நபர்களும் இருப்பாங்க. 40 நாட்கள் 4 குழந்தைகளால் ஒரு பெரிய ஃபாரஸ்ட்டுக்குள்ளே உயிர் வாழ முடியும். காட்டு யானைகள் இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய கொடூர மிருகங்கள், பாம்புகள் இதெல்லாம் தாண்டி அவங்களால் உயிரோடு இருக்க முடியும்னா உங்களாலேயும் முடியும், என்னாலேயும் முடியும், சாதிக்க முடியும். அவங்க காட்டுக்குள்ளே தொலைஞ்சு போயிட்டாங்க, நம்ம சமூகத்தில் தொலைஞ்சு நிற்கிறோம். நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு நன்மை நடக்காது அப்படிங்கிற யோசனையில் இருக்கோம். இதே மாதிரியான நன்மைகள் உங்களுக்கும் நடக்கப் போகுது. நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோக்கியோ தான். டோக்கியோவில் 2 விமானங்கள் நேருக்கு நேராக மோத இருந்ததாகவும், அதனால் அங்கே இருக்கக்கூடிய ஏர்போர்ட் மூடப்பட்டிருப்பதாகவும், ரன்வே மொத்தம் க்ளோஸ் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. அடுத்ததாக டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கான அந்த வழக்கு. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அவருடைய ஆஃபீஸை விட்டு வெளியில் வந்த பிறகு அவர் நாட்டினுடைய செக்யூரிட்டி, உதாரணத்துக்கு சொல்கிறேனே, அணு ஆயுதம் எங்கே இருக்குது, அதனுடைய கோடு என்ன அப்படிங்கிறத, அந்த டாக்குமெண்ட் எல்லாமே அவருடைய பாத்ரூமில் வச்சுருந்தாராம். ஸோ அந்த மாதிரியான பல வழக்குகள் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மீது பதியப்பட்டு இன்றைக்கி அதுக்கான ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் வித் ப்ரூஃபோடி கொடுத்துருக்காங்க. எந்தெந்த பாக்ஸ்லேருந்து எந்த மாதிரியான தரவுகள் எடுக்கப்பட்டது, ஒரு நாட்டினுடைய ஒட்டுமொத்தமாக வல்லரசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டினுடைய இந்த மாதிரியான டாக்குமெண்ட் இப்படியாக வைப்பது அப்படிங்கிற பல விதமான வழக்குகள் இப்போது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மீது தொடரப்பட்டு அதனுடைய விசாரணை நடைபெற்று வருகிறது. அடுத்ததாக சீனாவினுடைய எதிர்காலம் தான். எக்கனாமி நல்லா இருக்குது, சீனாவினுடைய எக்கனாமி நல்லா இருக்குது, யாரும் அப்படி தப்பு கணக்கு போட்டாதீங்க. சீனாவினுடைய எக்கனாமி எப்போ வேணாலும் அடி வாங்கலாம் அப்படிங்கிற கணக்கில் தான் இருக்குது. ஏன்னா அது சடனாக எழும்பிய ஒரு எக்கனாமி. நம்மளே மாதிரி சஸ்டைனபிள் க்ரோத் கிடையாது. சீனாவினுடைய க்ரோத் எதுவுமே சஸ்டைனபிள் க்ரோத் கிடையாது. சீனாவினுடைய க்ரோத் அப்படிங்கிறது ஒரு பீக் மாதிரி போச்சு. ஸோ எந்த ஒரு வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, சடார்னு மேலே எழும்புது அப்படின்னா சடார்னு கீழே விழுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய எக்கனாமியை வச்சு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்படி கவலைப்படும் போது கடவுள், டிவைன் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஏதாவது நம்முடைய எக்கனாமியை பாதுகாத்து விடாதா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு யோசித்து கொண்டிருக்கிறார்கள், சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள், ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை சிஎன்என் வெளியில் விட்டுருக்காங்க. எக்கனாமி ரொம்ப வஸ்ட்டாக தான் இருக்குது, அது ஓகே தான். பட் சிஎன்என் வெளியில் விடுறதுனால கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஒருவேளை அவ்வளோ பிரச்சனையாக இருக்காதா இருக்கும், ஆனால் சீனாவில் பிரச்சனை இருப்பது என்பது உறுதியாகிறது. யூகேனுடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டர் போரிஸ் ஜான்சன் அவர்கள் அவருடைய எம்பி பதவியும் துறந்திருக்கிறார். அவ்வளோதான், நான் பாராளுமன்றத்தில் இனி வரப்போகிறது கிடையாதுப்பா. 2024 பொது தேர்தல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூகே அரசாங்கத்துக்குள்ளே, யூகே அரசியல்வாதிகளுக்குள்ளே பல விதமான குழப்பங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக ரஷ்யாவில் இன்றைக்கி மறுபடியும் ரஷ்யா உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. சாகித் 136 அப்படிங்கிற ட்ரோனை வச்சு தாக்குதல் நடத்தியதில் 3 நபர்கள் உயிரிழந்ததாக
கூறப்படுகிறது. காக்கோகா அணையை யார் உடைத்தார்கள் அப்படிங்கிறது இன்னும் தெரியலை. ரஷ்யாவினுடைய அடுத்த அடி தாங்காமல் உக்ரைன் ஓடிட்டு இருக்காங்க. உக்ரைனுடைய கவுண்டர் ஆஃபென்சிவ் தோல்வியில் முடிந்து விட்டது அப்படிங்கிற அறிவிப்பை ரஷ்யா ஒஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க. ஆயில் பிரைஸ் அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய விஷயமா பார்க்கப்படுகிறது. ஆயில் ப்ரொடக்ஷன் நாங்கள் கட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒபக் பிளஸ் நாடுகள் அறிவித்தார்கள். ஒபக் நாடுகளும் அதே மாதிரியான அறிவிப்பை கொடுத்தாங்க. ஆயில் ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணால் கண்டிப்பாக விலை அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஆனால் இன்னைக்கு ஆயில் மார்க்கெட் எடுத்து பார்த்தோம்னா விலை குறைந்திருக்கிறது. இதற்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்கும்போது தான் அமெரிக்காவினுடைய சித்து விளையாட்டுகள் சவுதி அரேபியாவுக்கு தெரியுது. உடனே சவுதி அரேபியா, அமெரிக்கா நீ தேவையில்லாமல் இந்த ஆயில் மார்க்கெட்டுக்குள்ளே ரொம்ப பெரிய அளவு மூக்கை நுழைத்துக் கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரஷ்யாவும் இன்று அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் சவுதி அரேபியாவுக்கு பாடம் எடுக்க வேண்டிய தேவை இல்லை. அமெரிக்கா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் எப்போ ஆயிலை ப்ரொடியூஸ் பண்ணணும், எப்போ ஆயிலை கட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த லெசன் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். நீங்கள் பாடம் எடுக்காதீங்க அப்படிங்கிறது தான். இந்த பசிபிக் ரீஜனில் ஜெர்மனி இரண்டு வார்ஷிப்பை நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ ஜெர்மனியினுடைய இரண்டு போர்க்கப்பல் அப்படின்னு சொல்லும்போது இந்தோ பசிபிக் ரீஜனில் அடுத்ததாக ஒரு தீ பற்றி எரிகிறது என்று சொல்லலாம். ஆல்ரெடி இந்தோ பசிபிக் ரீஜன் தான் எங்களுடைய அடுத்த டார்கெட் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கிளம்பியிருக்காங்க, ஒரு புறம் ரஷ்யா கிளம்பியிருக்காங்க. இந்தோ பசிபிக் ரீஜனில் நாங்களாம் இருக்கோம்பா அப்படின்னு சொல்லி சீனா சொல்கிறாங்க, இந்தியா சொல்கிறாங்க. பட் இந்தோ பசிபிக் ரீஜனில் இப்போ ஜெர்மனியும் அவங்களுடைய காலை வைத்திருக்கிறது வார்ஷிப் வழியாக. அடுத்ததாக யுரேனியம் என்ரிச்மெண்ட். ஈரான் மற்றும் அமெரிக்கா இந்த இரண்டு நாடுகளுக்கிடையே பேச்சுவார்த்தை இன்றைக்கி ஒமானில் வச்சு நடந்துட்டுருக்கு. அப்படி ஒமானில் வச்சு நடக்கும்போது ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் யுரேனியம் என்ரிச்மெண்ட்டிங்க, ஆனால் அந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட் வந்து சாதாரண விஷயம் கிடையாது, 90% நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அதாவது ஒட்டு மொத்தமாக என்ன ஒரு அணு ஆயுதத்தை தயாரிப்பதற்கான அந்த கிரேட் யுரேனியம் அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட யுரேனியத்தை நீங்கள் என்ரிச்மெண்ட் பண்ணிவிட்டு ஏன் எங்ககிட்ட பேச்சுவார்த்தைக்கு வரீங்க, இது சரிப்பட்டு வராதுல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஈரான் சொல்லியிருக்காங்க, நாங்கள் ரொம்ப நாள் அணு ஆயுத ஒப்பந்தத்துக்கான கையெழுத்து வாங்குறதுக்கு உங்கள் பின்னாடி லோ லோனே அலைஞ்சோம், ஆனால் நீங்கள் எதுவும் தர்ற மாதிரி இல்லை, அதனால தான் நாங்கள் யுரேனியம் என்ரிச் பண்ணோம், இதில் என்ன தவறு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஓவராலாக ரொம்ப நாட்களுக்கு பிறகு அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையே ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லும்போதே அது ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். ஆனால் இந்த பேச்சுவார்த்தை ஒரே இரண்டு நாடுகள் மட்டும் கிடையாது, அதாவது ஈரான் மற்றும் அமெரிக்கா அப்படிங்கிற மாதிரி மட்டும் கிடையாது, இன்னும் இரண்டு நாடுகளிடையே பேச்சுவார்த்தை நடக்குது, அதாவது சீனா மற்றும் அமெரிக்கா. சீனா அமெரிக்கா இடையே ஒரு பேச்சுவார்த்தை நடக்க இருப்பதாக இருந்தது. ஆனால் அந்நேரம் தான் சீனா எங்கள் நாட்டுக்கு மேலே ஸ்பை பலூன் அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த ஸ்பை பலூன் விஷயம் காரணமாக இரண்டு நாடுகளுடைய பேச்சுவார்த்தை இல்லைப்பா நடக்காது, எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லிட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட 1.5-2 மாதங்களுக்கு பிறகு ஓகே நம்ம என்ன செய்யலாம், பேச்சுவார்த்தையில் ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லி சீனாவும் அமெரிக்காவும் அடுத்த பேச்சுவார்த்தைக்கு தயாராகி வருகிறார்கள். ஈரானுடைய ஃபட்டா அப்படிங்கிற அந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் ஈரானை மிகப்பெரிய அளவில் பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லி ஈரான் நம்புகிறது. பிரிக்ஸ் மாநாடு அப்படின்னு சொல்லும்போதே பிரிக்ஸ் பிளஸாக எப்போ உயரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு வெனிசுலா, கியூபா, ஈரான், சவுதி அரேபியா பல நாடுகள் அவங்களுடைய அப்ளிகேஷனை கொடுத்துருக்கும் போது ஈரான் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க, பிரிக்ஸ் நாட்டுக்குள்ள நம்ம சேர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு, அதை பற்றியான கம்ப்ளீட் டீடைல்ஸ் சீக்கிரமாக நம்ம நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. ஸோ பிரிக்ஸ் பிரிக்ஸ் பிளஸாக மாறப்போகிறது. ஓபன் ஏஐனுடைய சிஇஓ இன்னைக்கு ஒரு பெரிய ரிக்வஸ்ட்னு சொல்லவா எச்சரிக்கை, அமெரிக்காக்கு எச்சரிக்கைன்னு சொல்லுவான்னு தெரியல. பட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் சீனா கூட சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு தயாராக இருக்கோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் பலவிதமான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ சீனா இப்போ ரொம்ப பெரிய அளவில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து செய்யும்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு எதிராக நம்மளால் ஒன்றிணைந்து போராட முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஓப்பன் ஏஐனுடைய சிஇஓ கூறியிருக்கிறார். சவுத் கொரியா மற்றும் சீனாவுக்கு இடையேயான அந்த பிரச்சனை இன்னும் அதிகரித்திருக்கிறது. சவுத் கொரியா சீனாவினுடைய அம்பாசடரை கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருக்காரு, என்னப்பா நீங்கள் நம்மளை பற்றி நிறைய தப்பான விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களாமே உலகத்துக்கு அப்படிங்கிறது தான். ஸோ சவுத் கொரியா வர்சஸ் சீனா அப்படிங்கிறது ஒரு ஹாட் டாப்பிக்காக ஓடிட்டுருக்கு. பாகிஸ்தானுடைய மல்டிபிள் கிரைசிஸ், ஒரு கிரைசிஸ்னா ஓகே, எக்கனாமிக் கிரைசிஸ்னா ஓகே, இல்லாட்டி பொலிட்டிக்கல் கிரைசிஸ்னா ஓகே, இங்கே எல்லாமே கிரைசிஸாக இருக்கிறனால பாகிஸ்தானுடைய எதிர்காலம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது. அப்படிப்பட்ட பாகிஸ்தானில் இன்னைக்கு பட்ஜெட் தாக்கல், அந்த பட்ஜெட் தாக்குதலில் 50 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான பட்ஜெட் பற்றியான விரிவாக்கம் இன்று கொடுக்கப்பட்டதாக செய்திகள் கூறுகின்றன. ஆப்கானிஸ்தான் பேஸ்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அவங்க வழியாக மிகப்பெரிய பிரச்சனை சென்ட்ரல் ஏஷியா, மத்திய ஆசிய நாடுகளுக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. மறுபடியும் தீவிரவாதம் தலை தூக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இதை காண்பிக்கிறது. கடலின் உஷ்ணநிலை மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருப்பதால் சீக்கிரமா எல்நினோ வரலாம் அப்படிங்கிற எச்சரிக்கை மறுபடியும் விஞ்ஞானிகளால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜூலை மாதத்திலிருந்து பெலாரஸ்ல டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன் அப்படிங்கிறது இருக்கும், வேணா வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அறிவிப்பை புட்டின் அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறார்கள். சீனாவினுடைய சிப் இந்த வருடம் மட்டுமே இம்போர்ட் மட்டுமே 20% இருந்திருக்கு. மிகப்பெரிய அளவில் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்த சீனா இப்போ 20% இம்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் சிப் வாருக்கான அந்த பாசிபிலிட்டியை நீங்களே தெரிந்து கொள்ளலாம். பிலிப்பைன்ஸ்ல ஒரு எரிமலை வெடித்து சிதற வாய்ப்புகள் இருப்பதால் 10,000-க்கும் அதிகமான நபர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு
அவர்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டார்கள். சோமாலியா, மறுபடியும் சோமாலியாவில் அவங்களுடைய தலைநகரத்தில் ஒரு ஹோட்டலில் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடந்ததாகவும் இந்த தாக்குதலுக்கு தீவிரவாதிகள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சோமாலிய அரசாங்கம் கூறியிருக்கிறது. சவுதி அரேபியாவினுடைய முடி இளவரசர் இன்னைக்கு அமெரிக்காவை பார்த்து எக்கனாமிக் கான்சிக்வன்சஸ், நீங்கள் ஆயில் ப்ரொடக்ஷனில் ஏதாவது தலையிட்டீர்கள் என்றால் அதுக்கான எக்கனாமிக் கான்சிக்வன்சஸ் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து சூதானமாக சவுதி கூட விளையாடுங்கப்பா அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார். கனடாவில் ஏற்பட்ட காட்டுத்தீ அப்படிங்கிறது அதனால் ஏற்பட்ட புகை இப்போ அமெரிக்காவையும் கடந்து நார்வே வர சென்றிருப்பதாகவும், இந்த காட்டுத்தீயை உடனடியாக அணைக்கவில்லை என்றால் மிகப்பெரிய ஆபத்து கிளைமேட்டுக்கு வரப்போவதாகவும் கூறப்படுகிறது. முதல்ல 30 இடங்களில் மட்டும்தான் காட்டுத்தீ இருந்தது, அது கழிஞ்சு 100 இடமாக மாறியது. இப்போ 417 இடங்களில் காட்டுத்தீ இருப்பதாக கூறப்படுகிறது. அதில் 250 அதிகமான இடங்களுடைய காட்டுத்தீயை கட்டுப்படுத்த முடியாத நிலைமைக்கு மாறியிருப்பதாகவும், இது சில வேளைகளில் மனிதர்களாலும் சில இடங்களில் காட்டுத்தீ உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாக இருக்கிறது. ஜப்பானில் நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு நல்ல ஒரு தருணம் வரலாம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வருடத்திலிருந்து ஜப்பானில் ஸ்கில்டு எம்ப்ளாயிஸ் லேபர்ஸ் அப்படிங்கிறவங்க ரொம்ப நாட்கள் அங்கே தங்கி வேலை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வரப்போவதாகவும், ஜப்பானில் தொடர்ந்து 7வது வருடமாக இந்த பாப்புலேஷன் அப்படிங்கிறது மனிதர்களுடைய பிறப்பு அப்படிங்கிறது ரொம்பவே குறைவாக இருப்பதால் ஜப்பானுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருப்பதனாலும் ஃபாரின்லேருந்து வரக்கூடிய ஸ்கில்டு லேபர்ஸ்க்காக எங்களுடைய நாடு எப்போதும் திறக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற அறிவிப்பை ஜப்பான் அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறார்கள். பொலிவியா சீனா இரண்டு நாடுகளும் சேர்ந்து முக்கியமான ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க, ஆனால் யுவான் வழியாகத்தான் அவங்களுடைய ட்ரேடு நடக்கும் அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. கடைசி அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்நினோ தான். எல்நினோ பற்றியான கம்ப்ளீட் டீடைல்ஸ் நம்ம தமிழ் பட்சத்தில் பதிவு பண்ணியிருக்கோம். பார்க்காத நண்பர்கள் தோழர்கள் தோழிகள் தயவு செஞ்சு அதை பார்த்துருங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.